The apocalypse. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பப்பா வேட்டி கட்டுவாரா? பப்பா வேட்டி எந்த இடத்துல கட்டுவாரு? எல்லா பணம் இடுப்புல தான் கட்டுவாங்க. நாங்கெல்லாம் அந்த இடத்துல தான் கட்டுவோம். உரிச்ச கோழிக்கு உரிக்காத கோழிக்கு என்ன வித்தியாசம்? மசிறு பொண்டாட்டிங்க புருஷங்களை போட்டு அடிக்கிறது தப்பா தப்பு இல்லையா? பேச்ச மாத்தாம பதில் சொல்லு. தப்புதான், ஆனா அதை எப்படி சொல்லணும்? ரெண்டு பட்டு புடவை வாங்கி தந்து திட்டாம அடிக்காம வாயால குடம்ப சொல்லணும். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கலத்துல கல்ல கட்டிடா தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்கன்னு பாத்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல் எப்படி வந்துச்சு என்ன கேட்டா? அப்ப நான் கீழ இருந்து எடுத்து வச்சனா? இல்ல, நான் தான் இங்க இருந்து எடுத்து வட்ட கொடுத்தா? இல்ல, அதை வாங்கி நான் அடிச்சோத்துல வச்சனா? இல்ல, இவ்வளவு பெரிய கல் எப்படி தட்டுப்பட்டுச்சு? என்ன கிறுக்குத்தனமா கேள்வி கேக்குற? சோத்தனம் பெசையும் போது விரல்ல அடிபட்டுதுரா? நான் ஒரு சங்கீத மேதை, சாயங்காலம் ஃபுல்லா போதை. நான் ஒரு சங்கீத வித்வான், கொண்டாடிட்டே டெய்லி அடி வாங்கிட்டு கத்துவான். போதும், 50 சாப்பிட்டாச்சு. டேய், 42 தான்டா சாப்பிட்டிருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுனே. டேய், கோட்டை வேணா எண்ணி பாடுறா, 42 தான்டா. 50 சாப்பிட்டேன் எனக்கு தெரியாதா? வச்சு எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு? முடியா முடியா முடியாது, நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எனங்க, எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்களாம், கூடவே என் தங்கச்சியையும் கூட்டிட்டு வராங்களாம். ஓ, எங்க அம்மானா திரும்பல, என் தங்கச்சினா திரும்பறியா? ஓ, உனக்கு என்ன அப்படியே வர போறதோ? வரோம், இந்த டைம் வரோம், அதை வாங்கிட்டு வரோம். எனக்கு சோத்த போடு, பசிக்குது. அதாங்க வடிச்சு வச்சிருக்கல, போய் போட்டு சாப்பிடு போ. ஏண்டி உட்காந்து வேலை வாங்கிட்டு இருக்கியா? 497 ஞாபகம் இருக்குல்ல? சொட்டட்ட புரு, நம்ம கையை அடக்கிட்டாங்களே. இவங்க சொல்லி குத்தம் இல்ல, இந்த ஆப்ப கண்டுபிடிச்சாங்க. பாடிங்க. என்னங்க? இவங்கிட்ட என்ன சொன்ன? சோறு இல்லன்னு சொன்னி. சோறு இல்லன்னு சொன்னியா? அத சொல்ல நீ யாருடி? இந்த வீட்டுல நீ வச்சதா சட்டமா? இல்ல கேக்குறேன், இப்ப நான் சொல்றேன்டி, சோறு இல்ல போடா. தேய்ச்சு விடுமா? அழுக்கு போயிடுச்சாமா? பலகாரம் வந்த வழிய ஓடி போயிருக்கு. இல்ல, கால் ரெண்டு இருக்காது. ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போற? அது என்ன ரொம்ப புடிச்சிருக்கா, ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல அவ
இப்பல இருந்து நீ ஊமை, ஊமையா நடிக்க போற. எப்பெல்லாம் நான் என் கைய நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜட்ஜ பார்த்து டிங்கு டிங்கு டிங்குன்னு தலை ஆட்டணும். ஓகே, பண்ணு பாக்கலாம். நெத்தில கை வைக்கல மேடம். பின்றாடா பின்றா. எங்களை பார்த்து டாவடிச்சாங்க. ஒன்னு சைக்கிள் முகத்தை பார்க்க சைக்க முடியாம தானே லைட்ட பூ ஆப்பிட்டு ஒரு குவாட்டர் போட்டு குப்பற பார்த்திருக்கேன். என்கிட்ட ரீல் வரையா நீ? நீ ஊன்னு சொல்லு பூந்து அடிக்கிற, கதையில நீ ஆன்னு சொல்லு பூந்து அடிக்கிற, கதையில நீ ஓகேன்னு சொல்லு பூந்து அடிக்கிற, ஓகே கதையில நீ பாருன்னு சொல்லு பூந்து அடிக்கிற. அந்த செருப்பராவின மூலம் அச்சு தோர்த்தலாம். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? உன்னே ஒண்ணு உண்மையை சொல்றேன், காதல்ல தோத்துட்டோம்னா வெறும் தாடி மட்டும்தாங்க வளர்க்கணும். ஆனா ஜெயிச்சிட்டோம், பொண்டாட்டிய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், மாமனார வளர்க்கணும், மாமியார வளர்க்கணும். சொல்லுங்க. ஒரு கூட ரெண்டு பேர் இருந்தாங்க. சரி, இருந்தாங்க. ஒருத்தன் பேர் நீ லூசு. சரி, இன்னொருத்தன் பேர் நான் லூசு. அன்னைக்கு பார்த்து நீ லூசு ஊருக்கு போயிட்டா. சரி, அப்ப வீட்டுல இருந்தது யாரு? நான் லூசு. ஒத்துக்கிட்டா சரி. Italy, 70 plus 75 plus 85 plus 90 plus 100 is equal to... Is equal to... Girls are... Pakka 420s. ஊது. This is ridiculous, I say. ஊது. ஏ, குடிக்கலடி. குடிக்கலல, அப்புறம் என்ன ஊது? ஓ. ஸ்மெல்லு வருது. ஏ, குடிக்கலல, எப்படி வரும்? சரக்கு இது இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு என்ன மாடு கிடந்துட்டு இருக்க? புருஷ சொல்றத பொண்டாட்டி கேளுங்க, அப்பதான் குடும்பம் உயரும். அப்ப சொல்லுங்க. அப்புறமா சொல்றேன், இப்ப நீ சொல்லு. மேடம், எஸ், இது என்ன பாவாடை மேடம்? அண்ணா ஆர்ச்சி மாதிரியே. இந்த பாவாடை நல்லா இல்லையா? எப்போதே பாவாடை. சட்னி, சட்னி, சட்னி எங்க மேடம் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல வைக்கணும். ஃபுல், அவ்வளவுதானே வச்சேன். ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ, ஐ அம் சாரி. ஏய், பாட்டு எதனா ஒண்ணு சும்மா போட்டு விட்டீங்கன்னா இது வந்து எங்க தாத்தா செத்தனைக்கு இப்படித்தான் எல்லாரும் அழுதாங்க. நோ, நாட் லைக் தட். அப்புறம் நீங்க பாடிட்டே ஆடுங்க. பாருங்க எங்கடா மாத்தா நேரத்துல அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து ரெண்டு பக்கம் சிவப்பு, ரோஷ். இது என்ன தூக்கி நிக்குது? கோபால், இது தாலி மாதிரி எனக்கு கொடுத்து வேலி போட பாக்குறீங்களா? நோனோ, நான் ஜாலியா ஜாலியா. நீங்க ஜாலி பண்றதுக்கு குடுக்கற கூலியா இது? காலி பண்ணிடுவேன். என்ன ராக்கம்மா, மாமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துறது? இந்த ஆத்துக்கு போகும்போது வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது, வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது, மாமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற. எந்த ஊரு? ஐயோ, இப்பதான் ஒரு சின்ன ஊரு குடிச்சா. சொல்லு, எங்க அப்பா சொல்லு, படித்தவன் இல்ல
என்னது வைக்கிற சைஸ் தானா கொழுப்பு? குடும்பம் அழிஞ்சு போவோ. தோசைய வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல. இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு. இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்க. என்ன அதுல உடைச்சு விட்டீங்க? உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். பட்டாச்சு கண்டுபிடித்த மூட்ட பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி இதான் உழைக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி